திமுக சேர்ந்த ஆர் ராசா ஒரு குற்ற ஒரு முதலமைச்சருடைய தாயாரை பற்றி இழிவா பேசினார்னு சொல்லி தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக முதலமைச்சர் நேற்று தினம் நடந்த பிரச்சாரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கருத்துக்கு வந்து பரப்புரை செஞ்சிருக்காரு. பெண் என்கின்றவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள், அதுவும் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருக்கின்றவர்கள் தெய்வத்திற்கும் மேலானவர்கள். அந்த தெய்வத்திற்கும் மேலான ஒருவரை மிகவும் சங்கடப்படுத்துகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக 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 வேதனையாக இருக்கிறது. இதுபோன்ற நபர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் வந்திருக்கிறார்களே என்று நினைக்கின்ற பொழுது வெட்கக்கீடாக இருக்கிறது. இதனுடைய கட்சியினுடைய தலைமை உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்க இது காரணத்தினால் இந்த கட்சி தலைமையும் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுபவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றே இந்த நாட்டு மக்கள் நினைப்பார்கள். இந்த கருத்தை நிச்சயமாக ஒரு அறிவுறுக்கத்தக்க ஒரு செயல்பாடு. ஒரு தாய் அந்த தாயை வந்து விமர்சனம் செய்வதற்கு எவர்களுக்குமே அருகதை கிடையாது. ஆனால் இது போன்ற மூன்றாம் தர நபர்கள் இந்த கருத்துக்களை சொல்லும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ரொம்ப அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் கூட இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது நாங்களும் வெட்கப்பட வேண்டியத ஒரு சூழல், அவமானப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதனுடைய கட்சி தலைமை இதற்கு வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவர் எடுக்கவில்லை. பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பெண்கள் மீது மரியாதை இல்லாத தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பல தலைவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது கீர்த்தனமான விமர்சனங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிக்கத்தக்கது, ஏற்க முடியாது. இது இதற்கு நிச்சயமாக தர்மம் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கும். நான் எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தேர்தலில் உறுதியாக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்வார்கள். மிக பெரிய நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் கூட திமுக வெற்றி பெறுதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நாங்கள் மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். மக்கள் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்போ இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகும்னு சொல்கிறீங்களா? நான் சொல்வதிலிருந்தே தெரிகிறது இந்த கருத்து கணிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேர்தலுக்கு பின்பு பாருங்கள், கருத்து கணிப்பு முழுவதும் உடைக்கப்பட்டு உண்மையான மக்கள் விசுவாசம் உள்ள தலைவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். அப்படி மக்கள் விசுவாசம் உள்ள தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், இன்று இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள்.